இந்த மாதிரி க்ரீமியான இயமியான இளநீர் ஐஸ்கிரீமை பார்க்குறதுக்கு இந்த வீடியோவை லாஸ்ட் வரை கண்டினியூஸாக பாருங்கள். சம்மர் நேசம் வந்து விட்டது உங்களுக்காக. ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இட்ஸ் நீ ஜானு பாப்பா. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, சம்மர் வந்தாச்சு. ஸோ நம்மளுக்கு ஆப்வியஸாக மைண்ட் எதை தேடி போவோம், ஐஸ்கிரீம்ஸ். ஐஸ்கிரீம்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இளநீர் வந்துட்டு நம்ம சாதாரணமாக குடிப்போம் இல்லையா, அதையும் வந்து ஐஸ்கிரீமில் போட்டு இன்னோவேஷனாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெண்டர் கோகோனட் ஐஸ்கிரீமோ, இளநீர் ஐஸ்கிரீமோ, வெனிலா ஐஸ்கிரீம், நார்மலாக எப்பவும் போல் பண்ணுற வெனிலா ஐஸ்கிரீமோ இன்றைக்கி நான் பண்ணி காட்ட போகிறேன். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. 70% வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, 28% சம்திங் அப்படி தான் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பார்க்குறீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதை லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லணும்னா அதை ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த விஷயம் பிடிக்கவே இல்லைனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். இளநீர் ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட் நான் வந்து இளநீர்ஸை வந்து நல்லா சாப் பண்ணி வச்சுக்கிறேன். அந்த வழுக்குன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருக்க கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் வழுக்கையாக இருக்கிற மாதிரி வந்துட்டு நான் சாப் பண்ணி வச்சுக்கிறேன். அடுத்து நம்ம வந்து ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கிறோம். இது வந்து ஃப்ரீசரில் இருந்ததுனால கொஞ்சம் கட்டி ஆயிடுச்சு, அது கெட்டு போயிடுச்சு நினைக்க வேண்டாம். ஃப்ரீசரில் இருந்ததுனால தான் அப்படி இருக்குது. ஸோ ஃப்ரெஷ் க்ரீம் வந்து எந்தளவு நம்ம குவான்டிட்டி செய்ய போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டுக்கிட்டாலே போதும். ஸ்வீட்டும் அதே மாதிரி தான், உங்களுக்கு எந்தளவு ஸ்வீட் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ ஆட் பண்ணுறது தானே இல்லை, நீங்கள் லாஸ்ட்டில் கூட டேஸ்ட் பார்த்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த சாப் பண்ணி வச்ச கட் பண்ணி வச்ச அந்த இளநீர் துண்டுகள்லாம் அதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிட்டு இது இந்த பேஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இளநீரும் கொஞ்சம் தண்ணியும் போட்டு நான் மிக்சியில் அரைச்சி வச்சேன். அந்த வழுக்கையும் தண்ணியும் போட்டு கொஞ்சம் அரைச்சி வச்சேன். ஸோ வந்துட்டு நம்மளுக்கு நல்ல அந்த இளநீரோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் நம்மளுக்கு கிடச்சிட்டே இருக்கும். இப்போ நம்ம ஆட் பண்ணி வச்சுருந்த எல்லா மிக்ஸியும் மிக்ஸியில் போட்டு பிளெண்ட் பண்ணிக்க போகிறோம். நல்லா அது ஃபைனாக பிளெண்ட் பண்ணிக்கோங்க, எந்த விதமான கிளம்ப்ஸும் இல்லாத மாதிரி. ஆனால் இதில் ஒன்று ரெண்டு அந்த இளநீ வழுக்கு இருக்கும், அதுதான் டேஸ்ட்டே. இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறது ஏதாச்சும் ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர், ஏர்டைட் கண்டெய்னர் அப்படின்லாம் இல்லை, ஏதோ ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே நம்ம அந்த கட் பண்ணி வச்சுருக்க இளநி துண்டுகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் நார்மல் ஒரு பிளேட் போட்டு தான் மூடி வைப்பேன். இதை ஒரு சில்வர் பிளேட் போட்டு மூடி வச்சுறேன். வெனிலா ஐஸ்கிரீமை வந்து இந்த ஜாரில் போட்டு வச்சுருக்கேன். வெனிலா ஐஸ்கிரீமோட ரெசிபி வந்துட்டு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் டே நான் மார்னிங் இதை எடுத்து பார்க்கும்போது இந்தளவுக்கு அது க்ரீமியாக இருந்துச்சு. ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க அதை நான் எப்படி எடுத்தேன்னு. அது கூட மேலே டெக்கரேட் பண்ணிக்கலாம் நம்ம இளநீர் துண்டுகள் போட்டு. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கேரமல் மேலே ஆட் பண்ணி சாப்பிட்லாம், இல்லை மில்க் மேட் வீட்டில் இருக்குன்னா மில்க் மேட் கூட அதுக்கு மேலே ஆட் பண்ணி நீங்கள் அதை சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு செஞ்சு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வேறு ரெசிபி வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது பிடிக்கலனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.